ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வெற்றி பாலம். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏ ப்ரிலிம்ஸில் வந்து முக்கியமான யூனிட்டாக இருக்கிற யூனிட் எயிட்டும் யூனிட் நைனும் தான் நம்ம கிளாஸஸில் வந்து பார்த்துட்டு வரோம். இதில் போன கிளாஸில் யூனிட் எயிட்டில் சங்க காலத்தில் இருந்த தமிழ் மன்னர்கள், சரிங்களா, மூவேந்தர்களும் அதே போல் குறுநில மன்னர்கள் பற்றி போன வீடியோவில் வந்து பார்த்தோம். சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் தேர்டு டேர்மில் இருக்கிற புது சோஷியல் சயின்ஸ் புக்கில் இருக்கிற ஃபஸ்ட் லெசன் தான் வந்து பார்த்தோம், சரிங்களா. அதில் வந்து முதல் பாதி வந்து பார்த்தோம். அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் வீடியோ லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சங்க காலத்தில் இருந்த ஆட்சி முறை, சரிங்களா, கிங்ஷிப், அதே போல் வந்து மக்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான டாபிக். அதே போல் நம்ம வீடியோ வந்து பார்க்கும் பொழுதே அப்படியே கூட வந்து எக்ஸாமுக்கு தேவையான பாயிண்ட்ஸும் வந்து அப்படியே பார்க்கலாம், சரிங்களா. அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வந்து முதல்ல வந்து சங்கம் பாலிட்டி கிங்ஷிப். அந்த காலத்தில் வந்து இருந்தது வந்து மன்னர் ஆட்சி தான், நம்ம எல்லாருக்கும் வந்து தெரியும். ஒரு அரசர் வந்து ஆட்சி பண்ணுவார், அவருக்கு அடுத்தது அவருடைய மகன் வந்து ஆட்சியில் வந்து அமர்வார், சரிங்களா. அரசரை வந்து கோ அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. அதே போல் அரசர்களுக்கு இருந்த பெயர்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவன், இது போல் பல பெயர்கள் வந்து அரசர்களுக்கு வந்து இருந்தது, சரிங்களா. இளவரசர் வந்து முடிசூடுற விழாவை வந்து எப்படி சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசு கட்டில் ஏறுதல் அப்படின்ட்டு சொன்னாங்க, சரிங்களா. இந்த இளவரசரோட இந்த முடிசூடுற இளவரசரோட பெயர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோமகன். மற்ற இளவரசர்களோட பெயர் வந்து இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல், இது போல பெயர்கள் வந்து இருந்தது. இது வந்து ப்ரிலிம்ஸ் கொஸ்டின், ஓகேங்களா. முடிசூடுற இளவரசர் அதாவது அரசரோட மூத்த மகனுக்கு வந்து என்ன பெயர்னு பார்த்தீங்கன்னா, கோமகன். மற்ற இளவரசர்களுக்கு வந்து இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல், இது போல பெயர்கள் வந்து இருந்தது, ஓகேங்களா. அரசவை வந்து தினமும் வந்து கூடியது, அதில் வந்து முக்கியமான பிரச்சனைகளை வந்து விவாதிச்சாங்க, சரிங்களா. அதே போல் பல வழக்குகளை வந்து தீர்த்து வச்சாங்க. இதெல்லாம் வந்து அரசவையில் வந்து நடந்தது, சரிங்களா. அடுத்து வந்து அரசுக்கு வந்து எதன் மூலமாக வந்து வருமானம் வருது அப்படின்றத வந்து நமக்கு தெரியும், சரிங்களா. இந்த காலத்தில் இருக்கிற மாதிரியே அந்த காலத்துலேயும் வந்து முக்கியமான வருமானம் வந்து வரிகள் மூலமாக தான் வந்து வந்தது. அதுலேயும் வந்து முக்கியமானது வந்து நிலவரி, சரிங்களா, லேண்ட் டேக்ஸ் மூலமாக தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்கம் வந்து அந்த காலத்தில் வந்தது, சரிங்களா. இந்த நிலவரியை வந்து எப்படி சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இறை அப்படின்ட்டு சொன்னாங்க, சரிங்களா. இது வந்து ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். இந்த லேண்ட் டேக்ஸை வந்து இறை அப்படின்ட்டு சொன்னாங்க. இந்த நிலவரி மட்டும் இல்லாமல் இன்னும் பல வரிகளும் வந்து இருந்தது. ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த சுங்கவரி, சரிங்களா. இந்த கஸ்டம்ஸ் டேக்ஸும் வந்து அந்த காலத்தில் வந்து இருந்தது, ஓகேங்களா. வெளிநாட்டு பொருட்கள் வந்து உள்ளே வரும்போது அது மேலே வந்து விதிக்கிறது வந்து இந்த சுங்கவரி, சரிங்களா. அது போல் அபராதங்களும் அதே போல் ட்ரிபியூட்ஸும் வந்து வசூலித்தாங்க, சரிங்களா. அடுத்து வந்து அரசர்களும் வீரர்களும் வந்து ஹீரோயிக் ஆங்க்லெட் அதாவது வீர கழலை வந்து அணிஞ்சிருந்தாங்க. அதில் வந்து அவங்களுடைய பெயரும் அவங்க செஞ்ச சாதனைகளும் வந்து அதில் இருந்தது, சரிங்களா. அடுத்து வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஸ்பைஸும் வந்து இருந்தாங்க. அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒற்றர்களும் வந்து இருந்தாங்க. அவங்க உள்நாட்டிலையும் இருந்தாங்க, வெளிநாட்டிலையும் வந்து இருந்தாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசர்கள் வந்து போர் சமயத்தில் வந்து புற முதுகில் வந்து காயப்பட்டால் அது அவமானமாக வந்து கருதி அவங்க வாழ்நாள் முழுவதும் வந்து உண்ணாவிரதமாக இருந்து அவங்க வந்து வாழ்க்கையை வந்து முடிச்சுக்கினாங்க, சரிங்களா. இது வந்து அந்த காலத்தில் வந்து நடந்திருக்கு. அடுத்து வந்து த கோர்ட், ஓகேங்களா, எப்படி வந்து ஆட்சியில் வந்து இந்த நீதியெல்லாம் வந்து நிலைநாட்டினாங்க அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். அரசர் தான் வந்து ஃபைனல் கோர்ட் ஆஃப் அப்பீல், சரிங்களா. அதாவது ஃபைனல் கோர்ட் ஆஃப் அப்பீல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசர்கள் தான் வந்து மேல்முறையீட்டோட கடைசி. இப்போ எப்படி சுப்ரீம் கோர்ட்டோ அது போல் அந்த காலத்தில் வந்து அரசர்கள் தான் வந்து இருந்தாங்க, சரிங்களா. அப்புறம் வந்து அரசவை பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அரசவை, அரசர் வந்து எந்த ஆசனத்தில் அமர்ந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அரியணையில், சரிங்களா. அரியணையில் தான் அவர் வந்து அமர்வார். அவரை சுற்றி வந்து பல புலவர்களும் அதே போல் அதிகாரிகளும் வந்து இருந்தாங்க. அரசர்களுக்கு வந்து முக்கியமான அஞ்சு கடமைகள் வந்து இருந்தது, சரிங்களா. அதை பார்க்கலாம். அதாவது கல்வி கற்பதை ஊக்குவிப்பது, சடங்குகளை நடத்துவது, அதே போல் பரிசுகள் வழங்குவது. இந்த மாதிரி புலவர்கள் வந்து பாடினாங்க அப்படின்னா பரிசுகள் வந்து வழங்குறது. அதே போல் மக்களை பாதுகாப்பது ரொம்ப முக்கியமானது. குற்றவாளிகளை தண்டிப்பது, இதெல்லாம் வந்து அவங்களுடைய கடமைகளாக வந்து இருந்தது, சரிங்களா. அதே போல் எப்படி ஒற்றர்கள் இருந்தாங்களோ அதே போல் தூதுவர்களும் வந்து இருந்தாங்க, சரிங்களா. அடுத்து வந்து அரசருடைய படை பற்றி கொடுத்துருக்காங்க. அரசர்களுக்கு வந்து நான்கு பிரிவுகளில் வந்து படை வந்து மோஸ்ட்லி இருந்தது, சரிங்களா. இது எல்லாருக்கும் நம்ம தெரியும், காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை, இதுதான் வந்து முக்கியமான படைகள். படைத்தலைவரை வந்து தானே தலைவன் அப்படின்னு சொன்னாங்க, சரிங்களா. இது வந்து ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். படைத்தலைவரை தானே தலைவன் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் உபயோகிக்கப்பட்ட முக்கியமான ஆயுதங்கள் வந்து வாள், கேடயம், தோமாரம், ஈட்டி, வில், அம்பு, இதெல்லாம் வந்து முக்கியமான ஆயுதங்கள். இதில் தோமாரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எரி ஈட்டி, சரிங்களா. அதாவது தூரத்தில் இருக்கிற எதிரிகளின் மீது வந்து ஏவுகணை போன்று வந்து வீசுவதை வந்து தோமாரம் இல்லைனா எரி ஈட்டி அப்படின்னு சொன்னாங்க, ஓகேங்களா. இது வந்து ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். ஆயுதங்கள்லாம் வந்து வைக்கப்பட்ட இடத்த வந்து
படைக்கொட்டில் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா, ப்ரிலிம்ஸில் கேட்கலாம். படைக்கொட்டில் அப்படின்னா ஆயுதங்கள்லாம் வந்து வைக்கப்பட்ட இடம், சரிங்களா. அதே போல் வந்து கோட்டை வந்து இருக்கும். இப்போ அரசர்கள் இருக்காங்கன்னா அவங்கள சுற்றி ரொம்ப பாதுகாப்பு வந்து இருக்கணும், சரிங்களா. அதனால் ஆழமான அகழிகள் வந்து அமைச்சாங்க, சரிங்களா. அதாவது அகழினா மோட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து அந்த காலத்தில் வந்து கோட்டையை சுற்றி அமைச்சாங்க, சரிங்களா. அடுத்து வந்து இந்த லா அண்டு ஜஸ்டிஸ் வந்து பார்க்கலாம். முன்னாடியே சொன்னோம், இது மாதிரி அரசர்கள் தான் வந்து ஃபைனல் அத்தாரிட்டி ஃபார் அப்பீல், ஓகேங்களா. மேல்முறையீட்டோட கடைசின்னு பார்த்தீங்கன்னா அரசர்கள் தான், அவங்க சொல்கிறது தான் வந்து கடைசி தீர்ப்பு, சரிங்களா. இந்த கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸை வந்து அவைன்னு சொன்னாங்க, சரிங்களா. அவை அப்படின்ட்டு சொன்னாங்க. இந்த கிராமங்களிலையும் வந்து மன்றம் அப்படின்றது வந்து நீதியை வந்து நிலைநாட்டுறதுக்கு வந்து மன்றம் அப்படின்ற அமைப்பும் வந்து இருந்தது, ஓகேங்களா. இது வந்து ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். மன்றம் அப்படின்னா பிளேஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், சரிங்களா. கிராமத்தில் இருக்கிற பிளேஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், ஓகேங்களா. அடுத்து வந்து சிவில் கேசஸில் வந்து எப்படி வந்து தீர்ப்பு வந்து வழங்கினாங்க அப்படின்னா, ஒரு பானைக்குள்ளே வந்து யார் மேலே வந்து குற்றம் சாட்டியிருக்காங்களோ அவங்கள வந்து ஒரு பானைக்குள்ளே வந்து கைவிட சொல்லுவாங்க. அதில் வந்து நாகப்பாம்பு வந்து இருக்கும். அந்த பாம்பு வந்து கடிச்சிடுச்சு அப்படின்னா அவர் வந்து குற்றம் செஞ்சிருக்கார் அப்படின்னு அர்த்தம். அவருக்கு வந்து தண்டனையை வந்து வழங்குவாங்க. அப்படி கடிக்கல அப்படின்னா அவர் வந்து எந்த தப்பும் செய்யலை அப்படின்ற மாதிரி வந்து சிவில் கேஸில் வந்து தீர்ப்பு வந்து வழங்கினாங்க. இந்த கிரிமினல் கேஸ்லலாம் வந்து தண்டனை வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தலையை வந்து துண்டிக்கிறது, அதே போல் வந்து சித்திரவதை பண்ணுறது, உடல் உறுப்புகளை வந்து துண்டிக்கிறது, அபராதம் விதிப்பது, இது போல் குற்றங்களுக்கு வந்து தண்டனை வந்து இருந்தது, சரிங்களா. அடுத்து வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், இது ரொம்ப முக்கியம். உள்ளாட்சி நிர்வாகம், இப்போ வந்து நமக்கு தெரியும் இப்போ வந்து எப்படி வந்து கவர்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்னு தெரியும். இப்போ வந்து ஸ்டேட் இருக்குது, அதாவது மாநிலம், மாநிலத்துக்கு கீழே மாவட்டம், ஓகேங்களா, டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அடுத்து வந்து டிவிஷன் இருக்குது, கோட்டம், அதே போல் வந்து தாலுகா, இது மூலம் வந்து டிவிஷன்ஸ் வந்து இருக்குது. அந்த காலகட்டத்திலையும் வந்து அது போல் வந்து இருந்திருக்கு, ஓகேங்களா. ஒரு என்டையர் கிங்டமை வந்து எப்படி சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, மண்டலம், ஓகேங்களா. மொத்த அரசாங்கத்தை வந்து மண்டலம் அப்படின்னு சொன்னாங்க. மண்டலத்துக்கு கீழே இருக்கிறது வந்து நாடு, நாடு கீழே இருக்கிறது வந்து கூற்றம், சரிங்களா. கூற்றம் கீழே இருக்கிறது வந்து ஊர், சரிங்களா. இது போல தான் வந்து டிவிஷன் இருந்தது, மண்டலம், நாடு, கூற்றம், ஊர், ஓகேங்களா. இது வந்து ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். பெரிய கிராமத்தை வந்து பேரூரும், அதே போல் சிறிய கிராமத்தை வந்து சிற்றூர்னும் வந்து சொன்னாங்க. பழமையான கிராமத்தை வந்து மூதூர் அப்படின்னும் வந்து சொன்னாங்க, சரிங்களா. இந்த மக்கள் தொகையை பொறுத்து பெரிய கிராமம், சிறிய கிராமம் அப்படின்ற டிவிஷன் வந்து அந்த காலகட்டத்திலே வந்து இருந்தது, சரிங்களா. பட்டினம், ஓகேங்களா. பட்டினம் அப்படின்னா வந்து கடற்கரை நகரம், சரிங்களா. பட்டினம் அப்படின்னா கடற்கரை நகரம். புகார் அப்படின்றது வந்து ஒரு பொதுவான பெயர், எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா துறைமுகத்துக்கு, சரிங்களா. புகார் அப்படின்ட்டு தனியாகவே துறைமுக நகரம், அதாவது பூம்புகார் வந்து இருந்தது. அதே போல் புகார் அப்படின்னா ஜென்ரலாக வந்து இந்த ஹார்பர் டவுனை வந்து சொன்னாங்க, சரிங்களா. அதே போல் வந்து முக்கியமான நகரங்கள் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம், புகார், உறையூர், கொற்கை, அதே போல் மதுரை, முசிறி, வஞ்சி, காஞ்சி, இதெல்லாம் வந்து பழமையான அந்த முக்கியமான நகரங்களாக அந்த காலகட்டத்தில் வந்து இருந்தது, சரிங்களா. அடுத்து வந்து இந்த ப்ரிலிம்ஸில் கண்டிப்பாக வந்து கேட்கப்படுற ஒரு கொஸ்டின் வந்து நிலம் சார்ந்த ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும், ஓகேங்களா. அப்போ வந்து ஐவகை நிலங்கள் வந்து இருந்தது, ஓகேங்களா. இதில் வந்து குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடம், முல்லைனா காடும் காடு சார்ந்த இடம், மருதம்னா வயல், நெய்தல்னா கடல், பாலைனா வந்து வறண்ட நிலம், ஓகேங்களா. குறிஞ்சியில் வந்து இருக்கிறது மலை சார்ந்த இடத்துல இருக்கிறது வேட்டையாடுதலும் சேகரித்தலும், ஓகேங்களா. காடும் காடு சார்ந்த இடத்துல வந்து ஆணிரை மேய்த்தல் தான் வந்து முக்கியமான தொழிலாக இருக்கும். அதே போல் வயல்னா வந்து வேளாண்மை, அக்ரிகல்ச்சர். நெய்தல் கடல் சார்ந்த இடத்துல இருக்கிறது வந்து மீன் பிடித்தல், உப்பு உற்பத்தி. வறண்ட நிலத்தில் இருக்கிறது வந்து இந்த வீரச் செயல்கள், ஓகேங்களா. இந்த மக்களை வந்து குறவர் குரத்தியர், குறிஞ்சி நிலத்தை சேர்ந்தவங்கள குறவர் குரத்தியர், முல்லை நிலத்தை சேர்ந்தவங்கள ஆயர் ஆய்ச்சியர், மருதம் நிலத்தை சேர்ந்தவங்கள உழவர் உழத்தியர், நெய்தல் நிலத்தில் இருக்கிறவங்க வந்து பரதவர் நுளத்தியர், பாலை நிலத்தில் இருக்கிறவங்கள மரவர் மரத்தியர், இதெல்லாம் வந்து சொன்னாங்க, சரிங்களா. குறிஞ்சி கடவுள் வந்து முருகன், முல்லை கடவுள் வந்து மாயோன், மருதம் கடவுள் வந்து இந்திரன், நெய்தல் கடவுள் வருணன், பாலை கடவுள் வந்து கொற்றவை, சரிங்களா. இது வந்து ப்ரிலிம்ஸில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்லேயும் ஒரு கொஸ்டின் வந்து இருந்தது, சரிங்களா. அடுத்து வந்து இந்த மருத நிலத்தை வந்து மென்புலம், நன்சே அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா மண்ணோட வளம் வந்து அதிகமாக இருக்கும் மருத நிலத்தில், அதனால் அதை வந்து மென்புலம் அப்படின்னு சொன்னாங்க. மற்ற எல்லா நிலத்தையும் வந்து வன்புலம் அப்படின்ட்டு சொன்னாங்க, ஓகேங்களா. இதுவும் வந்து ப்ரிலிம்ஸில் வந்து கேட்கலாம், ஓகேங்களா. இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இந்த மருதம் அப்படின்ற இடத்துல வந்து எல்லா பயிரும் வந்து பயிர் செஞ்சாங்க. இந்த மற்ற இந்த வன்புலம் அப்படின்ற இடத்துல வந்து இந்த பருப்பு பல்சஸும் அதே போல் ட்ரை கிரெயின்ஸும் வந்து பயிரிட்டாங்க, சரிங்களா. இப்போ வந்து ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் வந்து தெரியும், அதாவது பெண்களோட நிலை வந்து அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு தெரியணும்.
பெண்களுக்கு வந்து பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கிடையாது, சரிங்களா? கட்டுப்பாடுகள் வந்து கிடையாது, அவங்க நல்லா வந்து படித்தாங்க. அதே போல் சான்றோர்களாகவும் வந்து இருந்தாங்க. 40 பெண் புலவர்கள் வந்து அந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்காங்க, சரிங்களா? அதில் முக்கியமானவங்க நமக்கு தெரியும், ஔவையார், ஓகேங்களா? அதே போல் வெள்ளி வைத்தியர், காக்கை பாடினியர், ஆத்திமந்தியர், அதே போல் பொன்முடியர், இது போல் புலவர்கள்லாம் வந்து வாழ்ந்திருக்காங்க. அதே போல் வந்து கல்யாணன்றது அவங்களுடைய சுய விருப்பமாக வந்து இருந்தது, சரிங்களா? அதே போல் கற்பு அப்படின்றது வந்து ரொம்ப மரியாதையாக வந்து பார்க்கப்பட்டது, ஓகேங்களா? அதே போல் மகனுக்கும் மகளுக்கும் வந்து தங்கள் சொத்தில் வந்து சம உரிமையும் வந்து இருந்தது, ஓகேங்களா? ஆனால் வந்து வட இந்தியாவில் இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து இல்லை, சரிங்களா? அதாவது பெண்களோட சுதந்திரம் வந்து பறிக்கப்பட்டிருந்தது. ஆனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து அது மாதிரி இல்லை, பெண்களுக்கு வந்து சுதந்திரம் வந்து இருந்தது, சரிங்களா? அடுத்து வந்து ரிலிஜியஸ் பிலீஃப்ஸ் அண்ட் சோஷியல் டிவிஷன்ஸ், ஓகேங்களா? மத நம்பிக்கைகள் வந்து எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும். முக்கியமான தெய்வம் வந்து சேயோன், ஓகேங்களா? முருகர் தான் வந்து முக்கியமான தெய்வமாக அந்த காலகட்டத்தில் வந்து இருந்தது. அதே போல் மற்ற தெய்வங்கள் நம்ம முன்னாடியே வந்து பார்த்தோம், சரிங்களா? இந்திரன், வருணன், கொற்றவை இவங்களாம் வந்து இருந்தாங்க. அதே போல் சிவ வழிபாடும் விஷ்ணு வழிபாடும் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்தது. முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி இந்த நடுக்கல் வழிபாடு, ஓகேங்களா? போரில் வந்து வீர மரணம் அடைகிற வீரர்கள் நினைவாக எழுப்பப்படுற அந்த நடுக்கல் வழிபாடும் வந்து இருந்தது. புத்த மதம், ஜைன மதமும் வந்து அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வந்து இருந்தது, சரிங்களா? இந்த வீரக்கள் நம்ம முன்னாடியே பார்த்தது தான். இந்த சாதி அமைப்புகள்லாம் வந்து தமிழ்நாட்டில் அந்த காலகட்டத்தில் இல்லை, சரிங்களா? வட இந்தியாவிலே வந்து இது மாதிரி உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் இந்த மூலம் பிரிவுகள் வந்து இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இல்லை, சரிங்களா? அடுத்து வந்து ட்ரெஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ், ஓகேங்களா? அவங்க வந்து எது மாதிரியான உடைகள் வந்து உடுத்துனாங்க, எந்த அணிகலன்கள் வந்து அணிஞ்சாங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பொருளாதார வசதி மிக்க மக்கள் வந்து மஸ்லின் பட்டு மற்றும் நேர்த்தியான பருத்தி இழை துணிகளை வந்து அணிஞ்சாங்க, சரிங்களா? இந்த மஸ்லின் பட்டு துணி, அதே போல் பருத்தி துணிலாம் வந்து அணிஞ்சாங்க. சாதாரண மக்கள் வந்து மோஸ்ட்லி பருத்தி துணி, ஓகேங்களா? அதே போல் சங்க இலக்கியங்களில் என்ன சொல்லியிருக்காங்க போல, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாம்பின் தோலை காட்டிலும் மென்மையான துணிகளை வந்து அந்த காலகட்டத்தில் வந்து அணிஞ்சதாக வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதே போல் வந்து ஆண்களும் வந்து இந்த அணிகலன்கள்லாம் வந்து அணிஞ்சிருக்காங்க, சரிங்களா? அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. அது தங்கம், வெள்ளி, முத்து, இது போல் நகைகள்லாம் வந்து அணிஞ்சிருக்காங்க, ஓகேங்களா? அடுத்து வந்து கலைகள், என்னென்ன கலைகள்லாம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இசைக்கருவிகள் பார்த்தா நமக்கு தெரியும், முரசு, புல்லாங்குழல், யாழ், இது போல் இசைக்கருவிகள்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கரிகாலன் வந்து இசையில் வந்து 7 ஸ்வரங்களையும் வந்து தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்றனால அவருக்கு பெயர் வந்து 7 இசை வல்லான் அப்படின்ற ஒரு பெயர் வந்து அவருக்கு இருந்திருக்கு. பாட்டு பாடுறவங்கள வந்து பாணர் அப்படின்னும், நடனம் ஆடுறவங்கள கணிகையர் அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் நாட்டுப்புற நாடகங்கள்லாம் வந்து அந்த காலகட்டத்திலே வந்து இருந்திருக்கு, சரிங்களா? இந்த கூத்துலாம் வந்து இருந்திருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முத்தமிழ் அப்படின்ற கோட்பாடம் வந்து உருவாக்கியிருக்காங்க, அதாவது இயல், இசை, நாடகம், இது மூணும் வந்து உருவாக்கியிருக்காங்க. இதுதான் நமக்கு தெரிய வேண்டியது. என்னென்ன இசைக்கருவிகள், அதே போல் பாட்டு பாடுறவங்கள வந்து பாணர், அதே போல் நடனம் ஆடுறவர் வந்து கணிகையர், கரிகாலனுக்கு வந்து 7 இசை வல்லான் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரும் வந்து இருந்திருக்கு. இதை வந்து நாம் ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? அடுத்து வந்து ஆக்குபேஷன், என்னென்ன தொழில்கள்லாம் வந்து செஞ்சாங்க அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. மக்களோட மிக முக்கியமான தொழில் வந்து வேளாண்மை, ஓகேங்களா? அக்ரிகல்ச்சர் தான் வந்திருக்கு. அதே போல் ஆணியரை மேய்த்தல், மீன் பிடித்தல், வேட்டையாடுதல், இதெல்லாம் நமக்கு தெரியும். இதெல்லாம் வந்து முக்கியமான தொழில். அதே போல் கைவினை தொழில்களும் வந்து இருந்திருக்கு, ஏன்னா மண்பாண்டம் செய்கிறது, தச்சர், கொள்ளர், பொற்கொள்ளர் இவங்களாம் இருந்திருக்காங்க. நெசவு தொழில் இதெல்லாமும் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு, சரிங்களா? அடுத்து வந்து விழாக்கள், ஓகேங்களா? முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸ் வந்து என்னென்னு பார்த்தா நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது அறுவடை திருநாள், ஓகேங்களா? பொங்கல் வந்து முக்கியமானது. அதே போல் கார்த்திகை தீபமும் வந்து முக்கியமான விழாவாக இருந்திருக்கு. இந்திர விழாவும் வந்து இருந்திருக்கு. அதே போல் இதில் வந்து என்னென்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, நடனம் ஆடுறது, இந்த புல் ஃபைட்டு, காக் ஃபைட்டு, இந்த சேவல் சண்டை, இதெல்லாம் வந்து அந்த கால எருது சண்டை, தாயமாடுதல், வேட்டையாடுதல், மல்யுத்தம் செய்த இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு, பொழுதுபோக்காக, சரிங்களா? அடுத்து வந்து ட்ரேடு, வணிகம். வணிகம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்நாட்டுக்குள்ளேயும் வந்து இருந்திருக்கு, வெளிநாட்டுக்குள்ளேயும் வந்துருக்கு, அதே போல் கடல் தாண்டியும் வந்து இருந்திருக்கு, ஓகேங்களா? ஏன்னா வந்து தமிழ்நாடு வந்து கடல் ஒட்டி அமைஞ்சிருக்கு அப்படின்றனால கடல் தாண்டியும் வந்து வணிகம் வந்து செஞ்சுருக்காங்க. உள்நாட்டிலையும் வந்து வணிகம் வந்துருக்கு, வெளிநாட்டிலையும் வந்து இருந்திருக்கு, சரிங்களா? அடுத்து வந்து பார்க்கலாம், இந்த கலங்கரை விளக்கம், இந்த லைட் ஹவுஸும் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இருந்திருக்கு, ஓகேங்களா? ஏன்னா வெளிச்சம் காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த லைட் ஹவுஸும் வந்து இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில். இதெல்லாம் தான் அதில் கொடுத்துருக்காங்க. இந்த பார்டர் சிஸ்டம், ஓகேங்களா? பார்டர் சிஸ்டமாக வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இருந்திருக்கு, ஓகேங்களா? இந்த பண்டமாற்று முறை இருந்திருக்கு. எந்த முக்கியமான நகரங்கள், புகார், மதுரை. முன்னாடியே வந்து பார்த்தோம், மதுரையில் வந்து நாலங்காடி காலை நேர சந்தம், அல்லங்காடி, ஓகேங்களா, இரவு நேர சந்தமாக சந்தையும் வந்து இருந்திருக்கு, சரிங்களா?
அடுத்து வந்து முக்கிய துறைமுகங்கள் நமக்கு தெரியும், முசிறி, தொண்டி, கொற்கை. ஓகேங்களா, தொண்டி இங்கே பாண்டிய நாட்டிலையும் முசிறி சேர நாட்டில், கொற்கையும் வந்து பாண்டிய நாட்டில் வந்து இருந்திருக்கு. சரிங்களா, அடுத்து வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நமக்கு தெரியணும். இம்போர்ட் ஏற்றுமதி, ஏற்றுமதினா என்ன, எக்ஸ்போர்ட். இப்போ ஒரு நாட்டில் அதிகமாக ஒன்று இருக்குன்னா அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி காசை வந்து பார்ப்பாங்க. அதே போல் கம்மியாக இருக்குது பொருட்கள் வந்து எந்தெந்த பொருட்கள்லாம் வந்து கம்மியாக இருக்கோ அதை வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இறக்குமதி வந்து பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ப்ரிலிம்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து கேட்கலாம். சரிங்களா, உப்பு, மிளகு, முத்து, தந்தம், பட்டு, நறுமணப் பொருள், வைரம், குங்குமப்பூ, விலை மதிப்பு மிக்க கற்கள், மஸ்லின், சந்தனக்கட்டை, இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டிலே வந்து இருந்தது. இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. சரிங்களா, அதே போல் வந்து புஷ்பராகம், ஈயம், திராட்சை மது, கண்ணாடி, குதிரைகள், இதெல்லாம் வந்து இறக்குமதி பண்ணாங்க. இதை வந்து ப்ரிலிம்ஸில் வந்து க்வெஸ்டினாக வந்து கேட்கலாம். சரிங்களா, இதான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடல் கடந்து வந்து எந்தெந்த நாடுகளோட தொடர்பு வந்து இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கிரேக்கம், ரோம், எகிப்து, சீனா, தென்கிழக்கு ஆசியா, இலங்கை. ஓகேங்களா, இப்போ தமிழ்நாடு வந்து கடற்கரை ஓரத்தில் அமைஞ்சிருக்கின்றனால இந்த சைடும் வந்து போனாங்க, கிரீஸ் ரோம்க்கும் வந்து போனாங்க, அதே போல் வந்து எகிப்துலாம் போனாங்க. இந்த சைடு ஈஸ்ட் சைடு இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கும் அதே போல் சைனாவுக்கும் வந்து போயிருக்காங்க. இலங்கையோடையும் வணிக தொடர்பு வந்து இருந்திருக்கு. அடுத்த முக்கியமான ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின், முசிறியை வந்து முதல் பேரங்காடின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்து அந்த காலகட்டத்திலே வந்து இருந்திருக்கு. ரோம் நாட்டை சேர்ந்த வந்து பிலினி அப்படின்ற ஒரு ஹிஸ்டாரியன் வந்து தன்னுடைய நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்ற புக்கில் வந்து இந்தியாவின் முதல் பேரங்காடி, ஓகேங்களா, இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ட்டு வந்து இந்த முசிறியை வந்து சொல்லியிருக்கார். சரிங்களா, இது வந்து ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். ஓகேங்களா, முசிறி ஃபஸ்ட் எம்போரியம், எ பேப்பரஸ் டாக்குமெண்ட், நவ் இன் வியானா மியூசியம் ஆஃப் செகண்ட் செஞ்சுரி பிசி ரெக்கார்ட்ஸ், த அக்ரிமெண்ட் பிட்வீன் டூ மெர்ச்சன்ஸ் ஷிப்பர்ஸ் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா அண்ட் முசிறி. அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்துக்கும் முசிறிக்கும் இருந்த தொடர்பு பற்றி, வணிக தொடர்பு பற்றி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அவ்வளோதான் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து சங்ககாலம், சங்ககாலம் வந்து முடிஞ்ச பிறகு அதாவது மூவேந்தர்களோட ஆட்சி முடிஞ்ச பிறகு யார் ஆட்சிக்கு வராங்க பார்த்தீங்கன்னா, கலப்ராஸ். ஓகேங்களா, கலப்ரர்கள் வந்து ஆட்சிக்கு வராங்க. அவங்கள பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது தேர்ட் செஞ்சுரி, ஓகேங்களா, மூன்றாம் நூற்றாண்டில் வந்து வராங்க. சரிங்களா, இவங்க வந்து இரண்டரை நூற்றாண்டுக்கு வந்து ஆட்சி பண்ணுறாங்க. இவங்கள பற்றி அதிகமான விஷயங்கள் வந்து இல்லை. சரிங்களா, ஆனால் வந்து சில இலக்கியங்கள் மூலமாக வந்து இந்த கலப்ரர்கள் பற்றி வந்து தெரியுது. சரிங்களா, அதை தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ் நாவலர் சரிதை, அதே போல் யாப்பெருங்கலம், பெரிய புராணம், இதிலெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் சீவக சிந்தாமணி, குண்டலகேசி வந்து இந்த கலப்ரர்கள் ஆட்சி காலத்தில் தான் வந்து எழுதியிருக்காங்க. இவங்க காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் பௌத்தமும் சமணமும், ஓகேங்களா, புத்திசமும் ஜெயினிசமும் வந்து வளர்ந்தது இவங்களோட காலகட்டத்தில் தான். சரிங்களா, இதே போல் வட்டெழுத்து முறையும் வந்து அறிமுகமாகியிருக்கு. அதே போல் வந்து வணிகமும் வந்து தொடர்ந்து தான் வந்துருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கலப்ரர்கள் காலத்தை வந்து இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, டார்க் ஏஜ்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது, இவங்க காலகட்டத்துலேயும் வந்து அதிகமான இலக்கியங்கள் வந்து எழுதப்பட்டிருக்கு அப்படின் தான் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இவ்வளோ தான் இதில் கொடுத்துருக்காங்க. சங்க காலத்து மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றது தான் இந்த லெசன். சரிங்களா, இப்போ வந்து நம்ம வந்து புக் பேக் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். சரிங்களா, தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்த, ஓகேங்களா, பத்தினி கல்ட் வர்ஷிப்பை வந்து அறிமுகப்படுத்தினவர் வந்து யாருன்னா, சேரன் செங்குட்டுவன். அடுத்து, கீழ்காணும் அரச வம்சங்களில் எது சங்க காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, மூவேந்தர்கள் வந்து சேர சோழ பாண்டியர்கள், அப்போ வந்து பல்லவர்கள். ஓகேங்களா, அவங்க தான் வந்து அரச வம்சம் அப்போ சங்க காலத்தில் இருந்தது கிடையாது. அடுத்து வந்து பாண்டியர் ஆட்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர் வந்து கலப்ரர்கள். ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாம். சங்ககால நிர்வாக முறையில் மிக சிறிய நிர்வாக அமைப்பு, ஓகேங்களா, ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எதுன்னு தெரியும், ஊர். ஓகேங்களா, மண்டலம், நாடு, கூற்றம், அடுத்து வந்து ஊர். ஓகேங்களா, குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் வந்து எதுனா வேட்டையாடுதலும் சேகரித்தலும். ஓகேங்களா, கொள்ளையடித்தல் வந்து இந்த பாலை நிலத்திலையும், ஆணிரைமைத்தல் வந்து முல்லை, வேளாண்மை வந்து மருதம். சரிங்களா, அவ்வளோதான் வந்து இந்த லெசன். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். சரிங்களா, பை ஃப்ரெண்ட்ஸ்.